కుగ పరబ్రహ్మ సుబ్రహ్మణ్య స్వామి మురుగా షణ్ముఖ అత్తువిధ వస్తువాయ్ ఆదిపరమాత్మనాయ్ అసలనాయ్ అఖిలగుణనాయ్ అడియవర్ కెళియనాయ్ అన్బర్కోర్ அரசனாய் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே எல்லோருக்கும் உரித்தாகட்டும். வருகின்ற துன்பத்தை வடிவேலன் துணை கொண்டு ஜெயித்து பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவர்களுக்கு ஒவ்வொருவரும் பாத்திரமாகி எல்லாம் நன்மைகளும் கிடைக்கப்பெற்று மன சாந்தியடைந்து வினைகளை வென்று வாழ்வாங்க வாழ வேண்டும். வணக்கம். போன வாரம் ஒரு ரெண்டு மூணு வாரமாக இந்த தீபம் எத்தனை இன்றைக்கி ஏன் எப்படி நெய் என்னென்ன அதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வந்த வரிசையில் போன வாரம் நம்ம தேங்காய் எண்ணெய் பார்த்தோம், நெய் பார்த்தோம், கடைசியாக நல்லெண்ணெய் அப்படின்னு நிறுத்தணும். நல்லதை செய்கின்ற எண்ணெய் நல்ல எண்ணெய் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த நல்ல நிலை தீபம் போட்டால் என்னென்ன வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பொதுவாகவே அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்தும் போது நம்ம செக்கலை ஆடுன்னு நல்லெண்ணெயை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக வந்து நமக்கு தோலில் ஏதாவது அலர்ஜி சம்மந்தப்பட்ட நோய்கள், உடலில் அலர்ஜி சம்மந்தப்பட்ட நோய் இருந்தால் கூட நல்லெண்ணெய் சாப்பிட்டா சரியாக போகும். நிறைய மருத்துவத்தில் வந்து நல்லெண்ணெய்கள் வந்து கலக்குது. அது அந்த நல்லெண்ணெய் கலந்து செய்யக்கூடிய மருத்துவங்கள் நிறைய விஷயங்களை அது வந்து மருத்துவ குணத்தோடு தீர்க்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை தீபமாக அந்த நல்லெண்ணெயை போடும் பொழுது, அந்த எள்ளிலே ஆடப்பட்ட நல்லெண்ணெயை போடும் பொழுது முதலிலே பார்த்திங்கன்னா அந்த உடல் நோய்கள் இதற்கான பக்குவத்தையும் நான் சொன்னது போல் திலத்த சக்தியை உறிஞ்சி அந்த தீபத்தை போடுவதன் பெயரால் அதற்கான திரி நிறங்களை போட்டு நல்லெண்ணெய் போட்டு தீபம் போடுவதனால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஜுவாலையின் சக்தி அந்த தீபம் இடுபவர்களுக்கு அங்கே அந்த ஒரு சக்தியை மூலியமாக்க ஒரு தீர்வை அளிக்கும். இது என்னென்னா நம்ம கடகடன் போட்டு கடகடகடன்னு ஓடியாந்துருவாங்க சில பேர். அது வேறு. போடும் பொழுது அந்த சின மாத்திரத்தில் வந்து இத்தனை வாரம் போடு இந்த மாதிரி வழிபடுன்னும் போது இப்போ வெறும் விளக்கு மட்டும் போட்டோன்னா அஞ்சு நிமிஷத்தில் போட்டு ஓடியாந்துருவாங்க. அதுக்கு தான் மூன்று எண்ணெய் வந்து ஒரு மூட்டையை கட்டு, அதுக்கப்புறம் பிரசாதத்தை ஒரு வாழை இலை வையி, அதுக்கு மேலே இதை போடு, அந்த நாலு விதமான பிரசாதம் அதாவது அந்தந்த கிரகங்களுக்குடைய பிரசாதங்களை சொல்லி உட்கார்ந்து அஷ்டோத்திரங்களை படித்து அந்த தீபம் போட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அந்த ஜுவாலையினுடைய வெளிப்படுகின்ற அந்த திறனான சக்தி தன் உடலில் ஊடுருவு பட வேண்டும் என்பதற்காக சொல்வது. இப்போ நல்லெண்ணெயினுடைய குணம் என்னென்னா நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனை இருந்தாலும் முதல்ல ஒரு மனிதனுக்கு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எண்ணத்தினுடைய வெளிப்பாடு ஏற்பதான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். இப்போ ஒருவருக்கு எண்ணங்கள் உயர்ந்து நல்ல சிந்தனையோடு இருந்தால் அவர் உயர்ந்த நிலைக்கு இருப்பார். எண்ணம் பாதி அறகுறையாக இருந்தால் அவர் அறகுறைய வாழ்க்கை தான் வாழ்வார். எண்ணம் தூய்மை இல்லாதவர் கண்டிப்பாக இழுக்கில் தான் இருப்பார். இதை நீங்கள் உணர முடியும், ஒவ்வொருத்தரும் உணரக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி அந்த எண்ணத்தை பக்குவப்படுத்தி உடலை பலப்படுத்தி நமக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்க்கின்ற சக்தி எதற்கு என்ன இப்போ எப்படி மாத்திரை கொடுக்குறோமோ ஒவ்வொரு நோய்க்கும் அதுபோல் இந்த நல்லெண்ணெய்க்குன்ற ஒரு தன்மை அந்த தீபம் போடும்பொழுது இருக்கிறது. அப்போது அது எளிதில் உறிஞ்சிருமா, அது வந்து இப்போ நெய் எப்படியோ அது மாதிரி அதுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. இப்போ பார்த்தோம். இதுக்கு அடுத்து என்னென்னா கடுகெண்ணெய். நிறைய பேர் வந்து கடுகெண்ணெய் போடுவாங்க, இல்லை விளக்கெண்ணெய் எடுப்போம். இந்த விளக்கெண்ணெய் என்பது என்ன, விளக்குகிறது அனைத்தையும் அப்படி. நீங்கள் எல்லாத்துலேயுமே பாருங்கள், ஒவ்வொரு விஷயம் இருக்கும். நெய் திரியறது, தேங்காய் எண்ணெய் நான் சொன்னது போல் அது என்ன, ஒவ்வொன்றும் நல்லெண்ணெய் ஒரு மாதிரி. விளக்கெண்ணெய் ஒவ்வொருவதையும் விளக்குவது, விளக்கெண்ணெய் அதில் எவ்வளோ சக்தி இருக்குது. இந்த விளக்கெண்ணெயில் சூடாகி போச்சுன்னா கூட தொப்புளில் தடவிக்க, உச்சியில் தடவிக்க, உள்ளங்காலில் தடவிக்க, கண் ஹீட் ஆகிடுச்சுன்னா மேலே போட்டுக்க, எவ்வளோ நம்ம சொல்கிறோம் அதில் ஒவ்வொன்றும். இந்த விளக்கெண்ணெய்ன்னு பார்த்தாக்கா அதே மாதிரி மூல நோய்க்காரர்களுக்கு அது பெரிய ஒரு மருத்துவ குணத்தை கொடுக்குதில்ல. அப்போது இந்த விளக்கெண்ணெய்க்குன்னு ஒரு கெமிக்கல் சக்தி இருக்குது, திரவ சக்தி இருக்குது. இந்த திரவ சக்தியில் தீபம் போடும் பொழுது, அதுக்கான திரியை போடும் பொழுது நமக்கு வருகின்ற வினையும் என்ன கிரகங்களால் தாக்கங்களோ நம் பிறவியினுடைய நேரத்தில் அமைந்த கிரகத்தின் வாயிலாக நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அந்த விளக்கு எண்ணெயில் தீபம் போடும் பொழுது
விளங்கி விடுகிறது, அது விலகி போய் விடுகிறது என்பது பொருளாயிடும். ஒவ்வொரு திரவ சக்தியும் ஒவ்வொரு எண்ணெயில் இருக்கிறது, ஒவ்வொரு விதமான ஒரு அற்புதங்களை உரியக்கூடிய சக்தி ஒவ்வொரு எண்ணெய்க்கும் உண்டு. இப்போ கடுகட்டு எத்தனை திரிகடுகன்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு வாத பித்த ஸ்லேத்தும் மூணும் திரிகடுகம். எது எதில் தப்பு இருக்கோ அந்த பலப்படுத்திட்டால் அது உடல் பலமாகும் போது மனசு எல்லாமே ஒன்று தானே, அறிவு மனசு எல்லாம் அகங்காரம் சித்தம் அப்புறம் ஆணவம் மாயை கண்மும் இது எல்லாமே உடல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகிறதுனால அதுக்கு அந்த திரிகடுகம் கடுகு எண்ணெய் போட்டாலும் அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அதில் இருக்கிற மருத்துவ குணம் நமக்கு நல்ல வகையில் அளிக்க வல்லது. அப்போது எவ்வளோ ரகசியம் இருக்குது பாருங்கள். ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடுவாலோ. ஆ ஹலோ சார், சாமி மா சொல்லுங்க சார். நான் கடலூர்லேருந்து பேசுகிறேங்க. யாருக்கா கேட்க போகிறீங்க? என் குடும்பத்துக்கு கேட்கணும் சார். நீங்கள் முதல்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார். நான் வந்து என் பேர் சித்ராங்க. சித்ராவா? ஆமாம் சார். எவ்வளோ நல்லா நியூஸ் பார்க்குறீங்க, கட் ஆகிடுச்சு. அப்போது இந்த எண்ணெய் இல்லைன்னா ஒரு ஒரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு வித மருத்துவ குணம், ஒவ்வொரு விதமான சக்தியை உறிஞ்சி நமக்கு பிரதிபலித்து ஒளியாக அந்த சுடர் ஒளியிலே எரியும் பொழுது அந்த ஜுவாலையின் வழியாக நமக்கு பல விஷயங்களை காண்பிக்கின்றது. இது வந்து பார்த்தா நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் தனியாக கூட வீட்டில் போட்டு பாருங்கள். ஒவ்வொரு எண்ணெய்க்கும் உள்ள இந்த ஜுவாலையிலே வித்தியாசம் இருக்கும். ஒன்று வந்து இளம் சிவப்பில் எரியும், ஒன்று முழு வெண்மையாக மஞ்சளாக எரியும், ஒரு சிலது பார்த்திங்கன்னா மஞ்சளும் வெண்மையும் கலந்த மாதிரி எரியும், வித்தியாசம் இருக்கும். ஒன்றுல அந்த வித்தியாசங்களை பலப்படுத்துவதற்காக, அதாவது முழு விளக்கம் எடுத்தோம்னா ஒரு விளக்குக்கு ஒரு நெய்க்கு ஒரு திரிக்கு ஏன்னா ஒரு நாள் இல்லை பத்து நாள் கூட தொடர்ந்து பேச முடியும், அவ்வளோ இருக்குது. அதில் எளிதில் சொல்லிடுறேன், மருத்துவ குணம் உரியக்கூடிய தன்மை, கிரகங்கள் எந்த கிரகம் என்ப ஆய்வு, அதற்கேற்ற தீபம் போடும் பொழுது அந்த எண்ணெயோ நெய்யோ அது போடும் பொழுது அது என்ன பிரதிபலிக்குங்கிறது ஒரு விளக்கு அது உறிஞ்சி கொடுக்கறது இதான். அடுத்தபடியாக எண்ணிக்கை அப்படின்னு வச்சுக்கோ, ஏன் ஒன்று போடுங்க, ஆறு போடுங்க, எட்டு போடுங்க, ஏழு போடுங்க. சில பேர் தீபம் போடுறதுனால பிரயோஜனம் இல்லைங்கிறது கூட சில கருத்து இருக்குது. அப்படி கிடையாது. இது வந்து எப்படின்னா பிரயோஜனம் இல்லைங்கிறத விட நாம் போடுகின்றதினால் நமக்கு ஏற்படுகின்ற அந்த உணர்வுகள், அங்கு ஏற்படுகின்ற பக்குவங்கள். இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆலயங்களில் தீப வழிபாடு என்பது லட்ச தீபம் போடுறாங்க. புராதனமாக ஏன் வந்ததுன்னா அந்த தீபத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. நம்ம எது எடுத்தாலுமே தீபம் தான் முதன்மையாக கருதப்படுகின்ற ஆதிசக்தியாகவே நம்ம சொல்லிடுறோம். இப்போ ஒரு பூஜை பண்ணால் கூட உத்த வித்தை தெரிந்தவர்களெல்லாம் தீபத்திற்கு முதல் வழிபாடு செய்து தான் அடுத்த வழிபாடுகே போவாங்க. அந்த மாதிரி அப்போது எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் என்னும் போது நம்ம சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு எண் வச்சுட்டாங்க. இப்போ சூரியன்னா ஒன்று, சந்திரன்னா ரெண்டு, குருன்னா மூணு அப்படின்னு வச்சுட்டாங்க. ஒரு பக்தர் ஹலோ ஹலோ சுவாமிஜி சுவாமி சுவாமி மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திங்கள் செவ்வாய் புதன் காலையில வந்து இறந்துட்டாருங்க. நீங்க கண்டிப்பா சொல்லிட்டீங்க சாமி. இப்ப எனக்கு வந்து அப்பவே நான் உங்ககிட்ட 73 அப்பாவோட பென்ஷன்லதான் இருக்கேன். அதாவது நீங்க சனிக்கிழமை பேசுனீங்களா? ஆமா சுவாமி, நீங்க பேசும்போதே சொன்னீங்க டைம் கட்டங்க சரி, நேரில் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப டைம் சரியில்லாம இருக்கு, வந்து பாருங்கம்மா. எங்க வீட்டுக்காரருக்குதான் நானும் பேசிக்கிட்டே இருந்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, நிறைய பேரு இதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. சில பேர் நான் கேட்டா இல்லை இல்லை இல்லைன்னு வேணும்ட்டே சொல்ல வேண்டியது, அப்புறமா பயந்து போய் அங்கே வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியது இல்லை சாமி நேரில் சொல்ல முடியும். நான் தான் எதுக்காக, அதாவது இந்த ஒரு மணி நேரம் இது அது அந்த பூர்வன அபியாசம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் அதை நான் எடுத்தேன்னா சுய புகழ்ச்சி ஆகிடும். எனக்கு பட்டுதுன்னா அது சரி இந்த நேரம் மட்டும் அந்த மாதிரி, அதனால தான் நான் சொல்கிறேன். அது என்னென்ன பாருங்கள், என்னை விட்டுட்டோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு தடுத்துருக்கலாம். விதி வழியது அது வேற விஷயம், அதை யாராலையும் மாத்திட முடியாது, அது வேற விஷயம். சொல்லுங்கம்மா சுவாமி. இப்போ பாருங்க சுவாமி, அவர் என்ன எப்பாவோட காசுலதான் இன்னைக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன் எல்லாம் பண்றேன். அவர் வந்து 17 வருஷமா சுயமா
ஒரு புரோக்கர் வேலையை செஞ்சது நிறுத்திட்டு பிள்ளைங்களோட பணத்தை கொடு, அவங்கள அவன வேலைக்கு போ சொல்லு, டிப்ளமா முடிச்சுட்டான், எனக்கு 4 லட்சம் கொடு, 6 லட்சம் கொடு, தொழில் சம்பந்தமா பண்றதா என்கிட்ட வேலையை விட்டுட்டு 11 மாசம் போராடினாரு சாமி அவரு. நான் அவனை நானும் கடை மகளிர் மன்ற கடை வாங்கி அப்பா பின்ட்டுதான் சாப்பாடும் சாப்பிடுற எல்லாருக்கும் போடுறாரு. நான் அவர் எதை உருட்டிக்கிட்டு அந்த பென்ஷனை கட்டிக்கிறேன், ஏதோ ஒருத்தம் கடை வாங்கி படிக்க வச்சுக்கிறேன்னா என்னை போராடி என்னை விடவே இல்லை. ட்ரிங்க்ஸ் பண்ணாரு, தொழிலையும் விட்டாரு. அந்த ட்ரிங்க்ஸ் ஏற்கனவே நீர் கட்டிங்கிற அது குடிச்சு குடிச்சு வந்துரும், மைண்ட்ல வரும், இருக்கு சாமி லெஃப்ட் பக்கமா நரம்புல 11 ல் 1 6 12 ல் 1 6 வருஷம் ஒருக்கதான் வரும் அந்த 6. கரெக்டா 5வது 6 இது 6 வந்து உடனே அந்த ஹார்ட்ட பாதிச்சிருச்சுங்க சாமி. கரெக்டா மார்னிங் 6 மணிக்கு. எனக்கு சாமி எந்த தொழில் செய்ய விட அப்பா இருந்தா என்ன பேருமா, என்ன பேருமா உனக்கு? எனக்கு சாமி எனக்கு நீங்க சரி பண்ணுங்க, எங்க 3 பிள்ளைங்க எப்படியோ கொண்டு வந்துடணும், கொண்டு வந்துடணும். இல்ல இல்ல அது அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? நீங்க வந்து பாருங்க. வாங்கன்னா அதை மீறும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை இது வந்து காக்கா கோர பணமழன்றதுலாம் கிடையாது. இதுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்க முடியும், அதான் விதி வழியது. இன்னொரு பக்தர் பாத்துருவாளோ. ஹலோ சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சாமிஜி? கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்திரத்துல இருந்து பேசுறேன் சாமிஜி. என் பேர் சொல்லுங்க சாமிஜி. உங்க ப்ரோக்ராம் 6 வருஷமா நான் பாக்குறேன் சாமிஜி. 2 டைம் உங்களை நேர்லயும் வந்து பாத்திருக்கேன். சரிம்மா. என்ன பேசுறதுன்னு தெரியல, நிஜமாவே உங்ககிட்ட பேசுறது எனக்கு ஒரு பெரிய வரமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பதட்டப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, சொல்லுங்கம்மா. சாமிஜி நாங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. நல்லா இருக்கிறதுனால லைனே கிடைக்குது. ஆமாங்க சாமிஜி, 6 வருஷம் ட்ரை பண்ணிருக்கேன். இப்பதான் சாமிஜி ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் பேசுறேன். 2 டைம் உங்களை வந்து பாத்திருக்கேன் சாமிஜி. பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க நல்லா இருக்கோம் சாமிஜி, அந்த பிரச்சனையில ரொம்ப நல்லா இருக்கேன் சாமிஜி. கண்டிப்பாமா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல மாட்டாங்கம்மா. நீ சொல்ற பாருமா, அதுவே நீ இன்னும் நல்லா இருப்பம்மா. சாமிஜி உங்க ப்ரோக்ராம் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் சாமிஜி, இது மாதிரி எல்லாரும் பாருங்க அவர் எவ்வளவு சொல்றாருன்னு பாருங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் சாமிஜி. நானும் சிங் சிங் மந்திர டெய்லியும் 4 to 6 குள்ள சொல்றேன் சாமிஜி. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே செய்யறேன் சாமிஜி. சரிம்மா, சரிம்மா. சாமிஜி என் பேர் முத்துலட்சுமி சாமிஜி. கொஞ்சம் உடம்புதான் பாதிச்சுட்டே இருக்குது. நீங்க சொல்லிருக்கீங்க பேரு மாத்தணும்னு, என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலீங்க சாமிஜி. என்ன என்ன நட்சத்திரம், என்ன பேருமா உனக்கு? ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோமா. பலக மேல வச்சு பண்றதுதான் நல்லது. அது விளக்கு அது மேலே வைக்கலாம். அந்த சக்கரத்துல படாம வைக்கணும், தள்ளி ரெண்டு பக்கமும் வைக்கணும், நடுவுல எல்லாம் வைக்க கூடாது. அப்போ இது ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே போறோம் எண்ணிக்கை. இப்ப சூரியனா 1, சந்திரனா 2, குருனா 3, செவ்வாய்னா 9, இப்படி நம்ம வரைய இருக்கிறாங்க. இப்ப 1 தீபம் 10 தீபம் நீ போய் போட்டுட்டு வா விநாயகர் பெருமானுக்கு. நீ வந்து வாழையில் பரப்பி கோதுமை பரப்பி அதில் 10 தீபம் போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் அதை 10 நம்ம கூட்டினா 1 வரும். அப்போ ஒருவருக்கு அரசாங்க உத்தியோகமோ உத்தியோகத்தையோ நிர்ணயம் செய்வது எதுன்னா சூரியன் தான்.
இந்த சூரியன் தான் பெருமளவில் ஜாதகத்து சரி பிறந்த கிரகத்தின் அடிப்படையிலையும் சரி. அப்போ இந்த தொழில் வியாபாரத்துக்கு விநாயகருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து நிறைய பேருடைய ஒரு டவுட்டாக இருக்கும். இந்த இந்த கோவிலுக்கு இந்த கடவுள் எது அதுன்னு, அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது. பட் பத்து தீபம் என்பது சூரியனுக்காக எது பலனை பிரதிபலிக்குமோ, இப்போ ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கம்னா என்ன, திதி வாரம் நட்சத்திரம் நாலு கிழமை நம்ம போட்டு இந்த அதுதான் யோகங்களை வச்சு அஞ்சுன்னு வச்சுக்குவோம். ஒவ்வொரு நாள்லேயும் இவ்வளோ விஷயங்களை நம்ம கடந்துட்டுருக்கோம். இது கணக்கு அறிவியல். இந்தந்த நேரங்களில் இது இது நடக்குது அப்படின்றதுனால தான் அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் இப்படின்னு யோகத்தை நிர்ணயம் பண்ணுறோம், திதியை நிர்ணயம் பண்ணுறோம். இப்போ இந்த இந்த நட்சத்திரங்கள் வாயிலாக கடக்கக்கூடிய அந்த திதிங்கிற ஒன்று ஏன் வருது, அந்த திதின்னு எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு மனிதன் பக்குவப்படும் பொழுது அகஸ்திய சாஸ்திர சூஸ்திரத்தில் இந்தந்த திதிக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது. இப்போது பிரதமை, இப்போ ஒன்று ரெண்டு மூணு நம்ம போட்டோன்னு வச்சிங்க அதுலேயும் திதி வந்துடும். பதினஞ்சு பதினஞ்சாக பிரிக்கும் பொழுது அமாவாசை கொண்டு ஒன்று என்றும் பௌர்ணமி முடிந்து ஒன்று என்றும், அப்போது பிரதமை அப்படி முடிதுன்னா ஒன்று, துவாதசி த்ரியோதசி அப்படின்னு போனால் பார்த்தீங்கன்னா பத்து, துவாதசி பதினொன்று, த்ரியோதசினா பதிமூணு இப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் கூட்டிக்கிட்டால் அந்த பதினஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. அந்த திதிகளை ஏன் நாம் சொல்லுகின்றோம் என்றால் அந்த திதிக்கு ஒரு தன்மை இருக்கிறது. இந்த தன்மையின் பொழுது நம்ம அதன் வழியாக தீபத்தை நாம் போடும் பொழுது இந்த திதியில் இத்தனை தீபம் எண்ணிக்கை. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்குது, அதில் வங்கு சனி பொங்கு சனி கண்ட சனி நிறைய பேர் அதை பயப்படுறீங்க. இப்போ வந்து கேட்கும்போது கூட சாமி ஏழரை சனி வரப்போகுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. 30 வயதுக்குள்ளே இருந்தால் அதற்கு பாதிப்பு உண்டு. 30 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா பாதிப்பு கம்மி, யோகத்தை கொடுக்கும். 60க்கு மேலே அந்த ஏழரை சனி வந்தால் திருப்பியும் அது பாதிப்புகளை கொடுக்கும். இந்த மூன்றாக வகுத்து இரண்டாம் சுற்று முதல் சுற்று மூன்றாம் சுற்றுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், எத்தனை எண்ணிக்கைன்னு போட்டு என்ன எண்ணெய் போட்டு எந்த கடவுளுக்கு போடணும்னு சொன்னால் அது என்ன திதியில் போட்டால் இந்த ஏழரை சனியினுடைய பாதிப்பு இருக்காது என்பது பொது நியதி. ஆனால் சூட்சும கிரந்தம் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கு ரகசியங்கள் நிறையா இருக்குது. இது வந்து எல்லோருக்கும் கேட்டு எல்லாராலையும் அந்த பரிகாரத்தை செய்து விட முடியாது. இப்போ நான் கூட நிறையா பேருக்கு பரிகாரம் சொல்கிறேன்னா பரிகாரம் செய்வாங்களேன்னா செய்ய மாட்டாங்க. 100க்கு 60 பேர் செய்ய மாட்டாங்க, 40 பேர் செய்வாங்க. ஒரு பக்தர் அளவும் வணக்கம் குருஜி. வணக்கம், எங்க காமராஜ் பேசுறேன். காமராஜ் என்ன வயசாச்சு, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேன், சாமிக்காக கேக்குறேன். என்னோட வயசு 35. சரி சாமிஜி, உங்கள்ட்ட நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன். சரிம்மா. அப்போ என்னோட சாமியை பத்தி கேட்டேன். அப்ப நீங்க சொன்னீங்க உங்களோட சாமி வந்து ரொம்ப கோபமா இருக்காரு, அவரு வந்து உங்களை வளரவே விட மாட்டாரு, அதனால நீங்க வந்து அந்த சாமி ஆடும்போது அந்த கலரை மாத்தி கட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து எனக்கு ரெண்டு பரிகாரம் சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த அரவணிகளுக்கு வந்து ஒரு சாபம் மாதிரி இருக்கு, அந்த நிவர்த்தி பண்ண சொன்னீங்க, அதுவும் பண்ணிட்டேன் சாமிஜி. அப்புறம் வந்து நாகதோஷம் இருக்கு, அதுக்கும் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அது கூட்டு பிரார்த்தனையும் எல்லாம் சேர்ந்து செஞ்சேன் சாமி. அப்புறம் இதெல்லாம் வந்து பண்ணியாச்சு, ஆனா யாருமே ஒற்றுமை வர மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்படின்னா நிறைய ஒரு ரகசியம் இருக்கு. நிலமதில் குணவான் தோன்றி நீள் குடித்தனரும் வாழ்வர், ஸ்தலமெல்லாம் வாசம் வீசும் சந்தன மரத்திற்கு ஈடாம், நலமில்லா கயவன் தோன்றின் குடித்தனமும் தேசமும் பாழாம், கோடாலி கொம்புக்கு நீரான். ஒரு பாட்டு இருக்கு தம்பி, உங்க உலகத்துல வந்து நலமில்லா கயவன் தோன்றின் இது வந்து ஒற்றுமை இருக்கிறதுங்கிறது பாருங்க. உலகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை எது தெரியுமா, நான் இந்த பிரிஞ்சவனை ஒன்று சேர்க்கறது இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா ஒன்று வடக்கால போகணும்னா ஒன்று தெற்காலே போகும். அந்த குணங்கள் வந்து காழ்ப்புணர்ச்சியால் ஒன்று சேராது. நீ கேட்கறது இறைவனுடைய அருளை வந்து கேட்கணும்னு தான் எல்லாரையும் கூப்பிட்றீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன் தம்பி, நீங்கள் பாட்டு உங்கள் கடமையை தோணுனதை செய்யுங்க, அவங்க தானாக வருவாங்க.
நீங்க அதை அவங்கள கூப்பிட்டு ஒன்று சேர்க்கணுங்கிற முயற்சியை விட்டுடுங்க. சரி சார். அதுல மட்டும் உறுதியா இருங்க. சரி சார். அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் வேப்பம் கொழுந்து எடுத்துக்கோங்க. சரி சாமி. அரசன் இலை எடுத்துக்கோங்க. சரி சாமி. வன்னி இலை எடுத்துக்கோங்க. சரி சாமி. துவர செடி ஒன்று ஒரு செடியை பிடுங்கிக்கோங்க. சரி. இந்த மொத்தத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. சரிங்க சாமி. அரைச்சிட்டு நல்லா நெய் கொஞ்சம் ஊற்றுங்க. சரிங்க சார். அந்த நெய் கொஞ்சம் நல்லா கொதிக்கும் பொழுது இதை போடுங்க. சரிங்க சாமி. இது போட்டு கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி மாதிரி வந்துடும். சரிங்க சார். எடுத்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி சூரிய வெளிச்சத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுடுங்க வாய் கட்டி. சரிங்க. அதுக்கப்புறமா ஆமாம் வாய் கட்டிடணும். அந்த வாய் பாட்டிலோட வாய் கட்டி ஒரு நாள் விட்டுடணும் சூரியனோட வெளிச்சத்தில். சரிங்க சார். எடுத்துட்டு அதை வந்து நாட்டு மருந்து கடையில் நல்ல மை வாங்கிக்கோங்க. சரி. அந்த மை எது ஒன்றும் கண்ணில் வைக்கிற மை எது வேணாலும் வாங்கிக்கோங்க. இல்லை புணுகு வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி எது வேணாலும் வாங்கிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு தர்பயை பூசிக்கிடணும். தர்பயை பூசிக்க அதில் கலந்துடணும். கலந்துட்டு அந்த மையோட இது கொஞ்சம் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தினமும் அதை நெற்றியில் வச்சுக்கிட்டு உங்கள் வழிபாடு சொல்லி எல்லாரும் ஒற்றுமையாக வரணும், நான் கடவுள் வழிக்காக தான் கேட்குறேன்னு உபயோகப்படுத்துங்க. சரிங்க சார். எல்லாம் மாறிடும் தம்பி. சரி சார். இன்னொரு விஷயம், சொல்லுங்க. நாங்கள் எங்கள் அம்மா இருக்கும் போது நாங்கள் பழைய வீட்டில் இருந்தோம், ஏற்கனவே இருந்த வீடு. இப்போ வந்து நாங்க வேற வீடு மாறி போயிட்டோம். ஒரு அது 25 வருஷம் ஆயிடுச்சு. அதுல அம்மா இறந்துட்டாங்க. இப்ப பழைய வீட்டு நாங்க இந்த வீடு கட்டி இருக்கலாம்னு போனோம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த இடத்துல வீடு கட்டலாமா எப்படிங்க சார்? இல்ல தம்பி, அது வந்து கொஞ்சம் பூமி சுத்தி பண்ணிட்டு கட்டணும். அந்த பூமி சரி கிடையாது. சரி சார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அங்க வாசப்படி எல்லாம் செல்லரிச்சிருக்கும். என்ன அவருக்கு வந்து தீபாவளி அதாவது ஊதுபத்தி காட்டுற மாதிரி கனவு வந்துருக்கு சாமி. அது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வைகுண்ட ஐயான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரும் பெருமாளும் ஒரே மாதிரி அந்த ஊர்வலம் வர மாதிரி ஒரு கனவு வருது சாமி. இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க குலதெய்வம் சாமி, நான் அந்த நீங்க ஒரு யூடியூப்ல பார்த்தேன் இந்த குலதெய்வத்துக்கான இதை சொல்ல சொல்லி. அது சொல்லும் போது ஒரு நாள் கனவுல வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க அம்மாவும் வீட்டுல வந்திருக்காங்க, என் தெய்வமும் அந்த கோயிலுக்கு வந்து அந்த மரத்துல போய் அணையற மாதிரி ஒரு கனவு வந்து. நீங்க குப்பைய அப்பப்ப சேர்த்து கொளுத்துற பழக்கம் உண்டா தம்பி? இல்ல சாமி, அந்த மாதிரி கொளுத்த மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. பேப்பர் கொளுத்தி போடுறது சின்ன பிள்ளைல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஓணம் பிடிப்பீங்களா? சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது அது பண்ண சாமி. எத்தனை வாட்டி பிடிப்பீங்க? இல்ல இல்ல, ரகசியம் இருக்கு, அதுக்காக தான் சொல்றேன். என்னடா இது சாமி வந்து லிங்கம் சொன்னா ஓணான்னு சொல்றாருன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு தம்பி. அது ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம்தான். பட் அது வந்து ஒரு உணர்த்துதலோட வழியில போகக்கூடிய ஒரு விஷயம் அது. அதை நான் இப்போ இதில் எடுத்துட்டேன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வேண்டும் தம்பி. ஒரு நாள் இந்த சந்தேகத்தெல்லாம் வந்து பார்த்து என்ன கேட்டுக்கோங்க. என்ன பிரச்சனை? ஏன் 20ல பண்ணி கொடுத்தீங்க? நல்லா இருக்காது, அப்புறம் பிரச்சனை ஆயிடுமே. ஆரம்பத்திலே படிக்கல அவங்க சரியா, அதனால வீட்டுல வச்சிருக்கிறது கஷ்டமா இருந்ததுனால கட்டி கொடுத்துட்டு. இல்ல, நிறைய பேர் அந்த தப்பு தான் பண்றீங்க. இப்ப பிரச்சனை எப்படி இருக்கு? அவங்க மாமியார் வீட்டுல ஒண்ணு பிரச்சனை இல்ல, ஆனா மந்த தன்மையா இருக்கிறாங்க, தூங்குறாங்க, காலையில நிறைய நேரம் ஏந்திருக்க மாட்டாங்க. நல்ல நல்லது சொல்றேன், அவங்களுக்கு மூளையில சின்ன பிரச்சனை இருக்கு. சரிங்க சுவாமி. அது யாருன்னா கொண்டு போய் பாத்தீங்களா? இல்ல சுவாமி, இல்ல சுவாமி, இல்ல. அது வந்து எப்படின்னா சின்ன வயசில் டைஃபாய்டு ஜுரமோ அல்லது எப்பயாவது ஃபிட்ஸு வந்ததோ அல்லது அதிக சளி இருந்ததான் பாருங்கள். அது வந்து கொஞ்சம் மனதில் நோய் இருக்குது.
அதை முதல்ல சரிப்படுத்தாத கிரக ரீதியாக பரிகாரம் பண்ணால் அது சரியாகும் பண்ணால் ஆகாது. நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, அவள் தூங்கிறது பாதி நாள் உண்மை பாதி நாள் நடிப்பு. தாம்பத்திய உறவில் சிக்கல் இருக்கும், அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அதனால தேவையில்லாமல் பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அவங்க மாமியார் மாமியார் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க, அவங்க மாப்பிள்ள கொஞ்சம் சரியா இல்லை, சரியாக தூங்குறதால எந்த கவனிக்க மாட்டாங்கன்ற ஒரு போயிடுறாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து என்னென்னா, மருந்தும் செய்யணும், அதுக்கான ஆய்வுகள் பண்ணினா. அதுக்கு தான் பொதுவாக சொல்கிறேன், இப்போ கூட பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஜெனரேஷன் அதாவது இன்று இருக்கிற காலச்சூழல், பெண்களுக்கு 25 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணால் நீங்கள் வேணால் உங்கள் தெருவிலையோ உங்கள் கூட இருக்கிறத கூட பாருங்கள், பிரச்சனையாக தான் இருக்கும் 180 பேருக்கு. அதனால கொஞ்சம் நேரில் அழைச்சிட்டு வாங்க, அது மருந்தும் என்னன்றதை பார்த்து சரி பண்ணலாம். ஆம்பளை குழந்தை இருக்கு, ஒரு வயசு ஆகுது குழந்தைக்கு, இப்போது எடுக்காம போய் பிரயோஜனம் இல்ல. நான் உங்களுடைய தீவிர பக்தன் சுவாமி, ஊர் அகண்ட பாராயணத்துக்கு வந்துட்டு இருக்க போன செவ்வாய்க்கிழமை. அவரு நல்லது, ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் சந்தோஷம் செல்வம் நிம்மதி பொங்க கஜவாகன முருகன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து சகல சௌபாக்கியங்களும் தழைக்க மந்திர எந்திர குளிகை இல்லத்தில் தீய சக்திகள் அழிய பகைவர்கள் ஓடி ஒளிய நாதநாதன் எந்திரம் பில்லி சூனியம் பேய் பிசாசு தீயவை அழிந்து போக மந்திர இசை எழுப்பும் புல்லாங்குழல் உத்தியோகமும் செய்தொழிலும் மெம்மேலும் சிறக்க வரசித்தி எந்திரம் இவை அனைத்தும் அடங்கிய குருவருளையும் தெய்வ அருளையும் அள்ளித்தரும் சித்தர் வழிபாட்டு முறையில் மந்திர தந்திர சக்தி கொண்ட யோக பஞ்சாட்சரம் பேழை. இந்த யோக பஞ்சாட்சரம் பேழை இருக்கும் இல்லத்தில் இன்பம் பொங்கும், செல்வம் செழிக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், செய்தொழில் சிறக்கும், சுயதொழில் மேன்மையடையும், தீயவை அழிந்து தடைகள் உடைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் தங்கும். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிகளில் போகலாம். இன்னைக்கு நம்ம அனுபவத்துறவுக்குள்ள பார்த்துட்டு வந்துடுவோம். ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள், ஒருவரும் கடவுளாக முடியாது என்பதை புரிந்துகொள். என்ன ரகசியம் தெரியுதா உங்களுக்கு? இதை ஒரு எழுப்புணர்ச்சியை ஏற்படுத்தணுன்னா மாறாது, மாற்ற முடியாது. மக்களுடைய மாயை அது. யாரும் எந்த விதத்திலையும் எப்படியே இருந்தாலும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறான் என்பது நிச்சயம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் யாருமே கடவுளாகிவிட முடியாது. இதை புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் யார் எதை சொன்னாலும் மக்கள் மாயில் கடவுளாக ஒருவர் எண்ணுவது தவறு.
மனிதனாகப்பட்டவன் நல்ல குருவாக இருக்க முடியும், அவன் செய்கையால் இறைவனாக இறைவனுக்கு ஒப்பான காரியம் செய்யலான்னு இருக்க முடியும், ஆனால் இறைவன் ஆகிவிட முடியாது. இதனால் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய மாயையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அதுதான் அது உள்ளே இருக்கக்கூடிய விளக்கம். அப்புறம் நீங்கள் இப்போ ஒரு விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சுட்கரேவதி சூட்சும தேவி பூஜை அப்படின்னு அது வரும். இது என்ன, இது என்ன விரைவில் விரைவில்னு போட்டுட்ருக்காரு, இது என்னென்னு உங்களுக்கு வந்து தெரியாது. அது உள்ள ஒரு ரகசியம் இருக்குது. இப்போ ஆம் ஈம் கீம் கூம் கைம் இது ஒன்று வச்சுக்கோங்க. ஆம் ஈம் கூம் கைம் அப்படின்னு ஒரு மந்திரம், ஆம் ஈம் கூம் கைம் மம மமடுக டக டக தக தக இது ஒரு விதமான மந்திரம், ஐம் ஸ்ட்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளௌம் இது ஒரு விதமான மந்திரம், ஓம் ஹரீம் ஹிரீம் ஹரிம் கராய மந்திர ரூபம் இது ஒரு விதமான மந்திரம், ஹர 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 தர 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 ரார ரார ரகரிக ரூக மந்திரம் இது ஒரு விதமான மந்திரம், ஹட் பட் வட் வஷட் ஸ்வாஹா இது ஒரு மந்திரம், ஸ்வதா ஸ்வதபூர்வாண்யா மந்திரதேவோ ஆத்யன்யாய அன்றோ அஷ்டோத்திர மந்திர காருண்ய சித்த இது ஒரு விதமான மந்திரம், சதகநாமாவலி அஸ்தியாய மந்திர பிரஜோதே பிரஜோதே இது ஒரு விதமான மந்திரம், ஈம்கார கீம்கார மமகார அகார உகார மகார தகார தகராலே மந்திரதேவோ பிரஜோதே இது ஒரு விதமான மந்திரம், டக் ஹக் மக் பக் மந்திரதேவோ சக் சசிக் தத்யாய மந்திரம் நசிக் காருண்ய கிருதயானந்த பவித்ர ககஸ்தியாய ஹம்ச ஹம்ச துவஸ்தியாய இது ஒரு விதமான மந்திரம். இது மாதிரி 84 வடிவங்களில் இருக்கக்கூடிய அட்சதங்கள் 8 வேதங்களில் உபநிஷத்தில் 4 வேதத்தில் 4ங்கிற மாதிரி பல விதத்தில் 84 கூற்றுகள், அது பல ஆயிரம் விதமான துணிகள், ககா கா கா ககா இப்போ ஒரு கான் எடுத்துக்கிட்டாலே இவ்வளோ இருக்குது. அப்போ கை 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 கு குகு அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, இடை இருக்குது. அப்போ கூ 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 அதுக்கு துணி இருக்குது. இதில் ஒரு ரகசியம் இருக்குது. இப்போ நீங்கள் சாதாரணமாக உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், ஐயனையே அரசே போற்றி அருள்மறை பொருளையே போற்றி துய்யனையே துணையே போற்றி தூமணி திரளையே போற்றி, இந்த போற்றி 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 தமிழ் எதில் எடுத்துக்குங்க, இது எல்லாமே நாம் பாடுகின்ற பாடலாகட்டும், நாம் சொல்லுகின்ற சொல்லாகட்டும், நாம் பேசுகின்ற பேச்சாகட்டும், நாம் படிக்கின்ற பாடல் மந்திர பாடல்களாகட்டும் மந்திரங்களாகட்டும் எது ஆனாலும் இந்த சூட்கரேவதி சூட்சும தேவி பூஜை இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு தேவதைகள் தான் அந்த மந்திர அபியாசங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவதைகளிலே ஆகணம் பண்ணுறதுங்கிறது ஒரு தனித்துவமாக இருக்கிறது. அப்போது நமக்கு மந்திரம் தெரிஞ்சு பண்ணுறோம். இப்போ தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, முருகா 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 என்றாலும் கூட அந்த துணிக்குள்ளேயும் ஒரு ரகசியம் வெளிப்படுத்தும் பொழுது, இப்போ எப்படி நம்மளுடைய நாட்டில் நடக்கிறது, எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்தாலும் ஒரு நம்ம வாழ்கின்ற அன்றாட வாழ்க்கையில் எது எடுத்தாலும் எப்படி நம்ம அதிகாரிகளை சந்திக்கிறோம், அவங்கக்கிட்ட அனுமதி பெறணும், சில விஷயங்களை செய்கிறதுக்கு நம்ம கீழே போகிறது ஒருத்தரை பார்க்கணும், அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு அனுப்புவாங்க, அப்புறம் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புவாங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல. அதுபோல் இந்த மந்திரங்களுக்கு நாம் சொல்லுகின்ற மந்திரத்தை இறைவன் பால் சமர்த்து சித்தி செய்ய வைக்கக்கூடிய மகா தேவதைகள் இவர்கள். இவங்க இரண்டு பேருக்குனே தனி விஷயங்களை செய்யும் பொழுது யார் யாருக்கு எந்தெந்த வினைகள் நாம் முன்ஜென்மமாகட்டும் இப்போ ஆகட்டும் இனிமேல் ஆகட்டும் அது மூன்று காலத்தையும் முக்காலத்திலும் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான மந்திர சக்திகளை ஊடுருவச் செய்து நாம் மோட்ச காலம் வரைக்கும் அது கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த ரெண்டு தேவதைக்கு இருக்கிறது. தேதி விரைவில் நான் அது அருமை அனுபவிச்சுருவேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நான் விளக்கம் சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டுருக்கேன். கூடிய விரைவில் அந்த தேதியை நான் அறிவிக்கிறேன். ஒரு பக்தர், ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமிஜி. அம்மா சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து பேசுகிறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போகிறேம்மா? நான் எனக்காக தான் சாமிஜி. என்ன பேருமா? ஆதிரை. ஆ ஆமாங்க சாமிஜி. என்ன வயசாச்சு? 21. சொல்லுமா ஆதிரை. புரியல
எங்க போனாலும் யார்கிட்ட பேசினாலே அவங்க அப்படியே திட்டுற மாதிரியே இருக்கு. திட்டுற மாதிரி இருக்கா? திட்டுறாங்களா? திட்டுறாங்க. எது பண்ணா நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க அப்படி பண்ணாத அப்படின்னே சொல்றாங்க. லவ் எதுவும் பண்ணலையே? அதெல்லாம் இல்லைங்க சாமிஜி. அது அதை ஏன் திட்டுறாங்க கண்ணு? என்ன நித்திய அமிர்தா போகும்போது கிழிஞ்சுதா? வெளியில படிக்க போகும்போது கிழிஞ்சுதா? வெளியில போகும்போதுதான் சாமிஜி. சரி சரி. அப்பாவுக்கு அம்மாக்கும் அப்பப்ப சண்டை வருதா? பிரச்சனை இருக்கா? அப்பா இல்லைங்க சாமிஜி, அம்மா. அதனால தான் கேட்டேங்கன்னு. பிரச்சனை இருக்கான்னு இல்லையான்னு கேட்க மன சொல்லல. அடிக்கடி உடம்பு சரியாம போயிட்டு. சரி, முதல்ல உங்க வீடு வந்து சரியா இல்ல, கொஞ்சம் அதை பாத்துக்க. பேரை வந்து நித்திய அமிர்தான்னு மாத்திக்க. சரிங்க சாமிஜி. 10 நாளைக்கு தொடர்ந்து விநாயகர் கோயிலுக்கு போ. சூரியன் உதயம் ஆகிறதுக்கு 1:30 முன்னாடி போ. கொஞ்சோண்டு பால் பாயாசம் இல்ல பால் சாதாரணமா எடுத்துக்கோ. சாதாரணமா பால் எடுத்துக்கிறீன்னா அதுல வெண்கடுகு, வெண்கடுகு வால் மிளகு இது ரெண்டுத்தையும் அரிச்சு பொடி பண்ணி அதுல போட்டுட்டு, வளம்புரிக்காய் இடம்புரிக்காய்னு கேளு. இந்த ரெண்டு காய வந்து ஒரு பக்கம் வலது ஒரு பக்கம் இடது காய, ரெண்டு காய வச்சு அந்த மேல ஒரு கிளாஸ் வச்சு ஒரு பிடி கோதுமை வச்சு அதுல ஒரே ஒரு நெய் தீபம் சிவப்பு நிற திரி திரிச்சு பன்னீர்ல ஊற வச்சு காய வச்சு அந்த தீபத்தை போடு. போட்டுட்டு டெய்லி அந்த பால் பாயசத்தை படைச்சிட்டோ அல்லது பாலை படைச்சிட்டோ ஜனங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது நீயும் சாப்பிடலாம். அந்த ரெண்டு வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து ஒன்று சேர்த்து வச்சுக்கோ. தொடர்ந்து 10 நாள் சேர்த்து அதை 10வது நாள் ஒரு மூட்டை கட்டி அதை சூரியனை பார்த்து அதே பிள்ளையார் கோயிலாண்ட வச்சுடு. இந்த 10 நாள் நீ சரியாக செய்துட்டு வந்தீன்னா, 10 நாள் தினமும் தீபம் போட்டு வந்தீன்னா நல்ல வேலை கிடைச்சிடும் கண்ணு. நல்லதும்மா, நல்லது கண்ணு. அப்போது நம்ம என்னைக்கு என்ன இந்த சூரியன் நம்ம போகிறோம், அந்த ஒன்று எதுக்காக, விநாயகருக்கும் சூரிய பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்கலாம். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த பாப்பா கூட நான் சொன்னேன்னா சிவப்பு பிடிக்குமா, சிவப்பு சூரியனோடது. சரி, அந்த பிள்ளைக்கு பிடிக்குது ஏன் ஸ்லோவாக பேசுகிறேன்னா அதில் சிக்கல் இருக்குது, அது மனோ திடம் இல்லை. அப்போ அதுக்கு என்ன திடமாக போடுறது? ஆக சூரியன் என்றால் ஒன்று, யாருக்கு எந்த பிரச்சனையோ அதை எண்ணிக்கையாக பாவித்து போடும் பொழுது அதற்கென்ற ஒரு தன்மை கொடுக்குது. இதுதான் நான் சொன்னேன். 15 நாள் திதி பார்த்தீங்கனாலும் தேய்பிறையில் 15, வளர்ப்பிறையில் 15 வரும். இது முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த திதியை பற்றி கூட நிறைய சொல்லியிருக்கேன் நான். அப்போது இந்த திதிகளில் வந்து போடும்போது ஒவ்வொரு நாளைக்கும் வருகின்ற நட்சத்திரம், இப்போ நீங்கள் திங்கக்கிழமை எடுத்தால் அன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி சனிக்கிழமை எடுத்தால் என்ன நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தோட என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம் நடக்குது, என்ன நேத்திரம் இருக்குது, என்ன ஜீவன் இருக்குது, இப்படியெல்லாம் கணக்கிட்டு வரக்கூடியது ஒரு ரகசியம் இருக்குது. இதெல்லாம் என்றைக்கும் எழுதி வைக்கிறாங்க. இதை சரியான கண்ணோட்டத்தில் பயன்படுத்தி அதுக்குன்னு நாம் உட்கார்ந்து சிரத்தையோடு செய்யும் பொழுது அதுக்கான தன்மைகள் இருக்கத்தான் செய்யும். ஆக இந்த எண்ணிக்கை ஏன்னு சொல்லி, இப்போ வயதுள்ள தீபம் அப்படின்னா ஒருத்தருக்கு 45 வயசாகுது, 45 தீபம் போடுறாருன்னா அவர் அதை ஏற்றி முடிக்கிறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்.
இந்த அரை மணி நேரம் ஆகும்பொழுது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய திலத்த சக்தியும் அந்த எண்ணெயிலிருந்தும் அந்த தீபத்திலிருந்து ஏற்படுகின்ற ஜுவாலையின் சக்தியும் ஒன்று குமிழும் பொழுது அவருடைய எண்ணத்தில் ஒரு விதமான பதிவுகள் ஏற்பட்டு சிந்தனா சக்தியை தூண்டப்பட்டு அவரே அவருடைய கர்மாவை தீர்த்து கொள்ளக்கூடிய வழியை காண்பித்து விடுகிறது அது. அதனால் வயசுள்ள தீபம் போடும், சில பேருக்கு ஆறு தீபம் போடும், சில பேருக்கு எட்டு தீபம் போடும், சில பேருக்கு ஒரு தீபம், இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு தான். அது வந்து எதுவுமே கணக்கை நடுவாமல் போகக்கூடிய விஷயங்கள் அல்ல. அதான் இப்போ கூட சொன்ன பாருங்கள், இந்த சுட்சரேவதி இந்த சூட்சும தேவி பூஜைங்கிறது சொன்ன பாருங்கள், அபியாசம் எவ்வளோ துணிகள் இருக்குது. இப்போ நான் சொன்னது இப்போது சுட்கா ஒன்று முறை பண்ணுவா, சூட்சுமா ஒரு முறை பண்ணுவேன். நான் சொல்கிறது ரெண்டு பேரும் தேவிகள். இந்த சுட்காவை எடுக்கும்போது அதிபயங்கர ருத்ர ஜமக்கத்தில் போகும் மந்திரம், அது போட்டு அடித்து தள்ளுறது. அது இங்கே சூட்சுமம் போகும்போது மந்திர அபியாசங்கள் முத்ர பாவிதத்தோடு நிறைய பேர் நம்ம பார்த்திங்கன்னா போடுவாங்க, முத்திரைகள் போடுவாங்க. இந்த தந்திர முத்திரைகளுக்கு வந்து சூட்சுமா வேலை செய்வார். அந்த சூட்சுமாவை வந்து நம்ம இழுக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த அந்த வேதங்கள் அதை கொண்டு போகலை, அந்த மந்திர அபியாசங்களை கொண்டு போகலாம் முடியாது. ஆக அச்சரங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. எதுக்குன்னா இந்த வரிசைகளில் தீபங்கள் போட சொல்வது என்பதோ அந்த தீப வழிபாட்டில் என்ன இருக்கிறது ஒன்றையோன்னு வச்சுக்கோங்க. உடலில் வந்து நாம் மூலாதாரத்தில் முதல் கொண்டு சகஸ்திரம் பெற வைக்கும் ஒரு மனிதன் பக்குவப்பட்டு ஞான நிலை எய்கின்றான் என்றால், புனித நிலை எய்கின்றான் என்றால், தந்த கட்டை விரல் போன்ற சுடர் தாமரைப்பூ போன்ற பீடத்திலிருந்து மேல் கவுக்கப்பட்ட தாமரை பீடம் வரைக்கும் ஒரு ஒளி அந்த சுடர் ஒளியாகத்தான் போய் சகஸ்திர சக்கரத்தை எட்டி முக்தி வெடித்து மோட்சமாகும். அந்த ஒளி வெளியே போய்விடும். அப்போது தீபம் என்பது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் அந்தகாரத்தில் அருள்விளக்கேற்றுவாய், அடவியில் வழிகாட்டுவாய். இங்கே இருக்கக்கூடிய அந்த விளக்கை ஏற்றினால் அடவியில் வழிகாட்டுவாய். அடர்ந்த கரும் இருள் சூழ்ந்த காட்டிலும் கூட அது அப்படின்னா மனுஷனுடைய அகங்காரங்கள், ஆணவங்கள், மாயைகள், மனங்கள், எவனுடைய கர்மாக்கள், இவையெல்லாம் காடு. அது இருந்த காடு. அந்த காடிலே அந்தகாரத்திலே அருள் விளக்கேற்றுவாய், அடவியில் வழிகாட்டுவாய். அரபு புலி மிருகங்கள் பேய்கல்வர் குரல் யார் வந்தாலும் அதில் பேய்னு நம்மளே தான் வர்றது, விலங்குகள் என்ன நம்மளே தான், எல்லாமே நமக்குள்ள தான் இருக்குது. கோபம், தாபம், மனுஷன் நிலையை மாறுறது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற அந்தகாரத்தை இந்த அருள் ஒளியால் ஏற்றணுமா. அப்போது அந்த தீபத்துக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம் அது. ஆக நேரடியாக ஏற்கின்ற ஒரு ஜுவாலைக்கு, ஏன்னா எதை வேணாலும் பண்ணனாலும் நெருப்பில் மட்டும்தான் அனைத்தும் பஸ்மமாகும், வேறு எதுலேயும் பஸ்மம் செய்ய முடியாது. எதுவாக இருந்தாலும் முடிவு பஸ்மத்தில் தான் போகணும் அப்படின்னா நெருப்பால்தான் ஆகும். ஆக எண்ணிக்கை என்பதற்கும் அர்த்தம் இருக்கிறது, நிறம் என்பதற்கும் அர்த்தம் இருக்கிறது, அதே நேரத்தில் எண்ணெய் நெய் என்பதற்கு அதற்கும் அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொன்றும் என்ன இறை வழிபாடு எந்த ஆலயத்தில் போட வேண்டும், எப்படி போட வேண்டும் என்பதற்கும் அர்த்தம் இருக்கிறது. இது சாஸ்திரம் தழுவிய விஷயம்தானே தவிர, தீபங்கள் போடுவது நீங்கள் வேணால் பாருங்கள். நம்ம கூட ஒரு மெடிடேஷன், நீங்கள் தியானத்தில் உட்காரும் பொழுது ஒரு சின்ன ரூமில் பசும் சாணம் போட்டு மொழிவிட்டு ஒன்று தர்பையோ அல்லது கோணியோ ஒரு ஆசனம் போட்டு துணியில் நிறைய காட்டன் துணி போட்டு பண்ணலாம் அல்லது கோணி போட்டு பண்ணி பாருங்கள். உட்காந்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி நம்ம கண்ணுக்கு நேராக அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து அந்த மெடிடேஷனில் உட்காந்து பாருங்கள். அது உள்ள எவ்வளோ தெளிவு உங்களுக்கு ரகசியம் புரியும். ஒரு பக்தர், ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? பேர் என்னம்மா? ரோகிணி நட்சத்திரம், விக்னேஷ், ஸ்ரீ விக்னேஷ். பையன் பேர் வந்து ரோகிணியம்மா? என்ன வயசாச்சு? 13 வயசாச்சுமா? சொல்லுங்கம்மா. படிப்பு தான் கொஞ்சம் இதா இருக்குதுங்க. இதே மாதிரி ஜோதிடம் பாத்துனே இருப்பீங்களா டிவில நிறைய? யார் போனாலும் போன் பண்ணி பேசுவீங்களா? சரி சரி பாருங்க, அவனுக்கு ராகுதசை நடக்குது. அவனோட 30 வயசு வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சொல் பேச்சு கேட்க மாட்டான். அவனா நினைச்சாதான் படிப்பான், பிடிவாதம் பிடிப்பான், சொல் பேச்சுல எல்லா பிரச்சனையும் பண்ணுவான் இருப்பான் அவன்.
அதனால நீங்கள் வந்து அதை இப்போ எதிர்பார்த்தா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் வரணும்னு வர முடியாது. அது கொஞ்சம் சிக்கலான விஷயம். அவனை காலாஸ்திரி கூட்டு போக சொல்லுங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போயிட்டு ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு வர சொல்லுங்க, மாற்றம் கிடைக்கும். சொல்லுங்கம்மா. அவங்க அம்மா கூட பயங்கரமா சேட்டை பண்ணுவாங்க. அப்புறம் மிருகசீசன் நட்சத்திரம் தங்கச்சி பாப்பாவுக்கு, ரெண்டாவது பாப்பாவுக்கு, ரெண்டு பேரும் எப்பவுமே ஓடி அடிட்டே இருப்பாங்க. அதாவதுமா ரெண்டு பேருக்கு ராகுதேசம்மா, ரெண்டு குழந்தைகளுக்குங்களா? ஆமாமா, ஒரு வீட்டில் ஒரு பாம்பு வந்தாலே எழுந்து ஓடுவோம் நம்ம. ரெண்டு பாம்பு வந்தா என்ன பண்ணுவோம்? அதுதான் நடக்குது. அந்த பொண்ணுக்கும் ராகதேசம்தான், இவருக்கும் ராகதேசம்தான். இதை அவங்க அம்மா அப்பா வந்து பார்க்க சொல்லுங்கம்மா. என்ன நல்லதும்மா. அடுத்து ஒரு பக்தர். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கங்க. என்ன இருந்து பேசுறீங்க சாமிஜி? என் பேர் ஜெக்தீஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. சொல்லுமா, என்ன என்ன பேரு? ஜெக்தீஷ். ஜெகதீஷ். யா ஹா சாமிஜி, பெங்களூர்ல இருந்து சாமிஜி. என்ன வயசுமா? எனக்கு 27 வயசு ஆகுது சாமிஜி. சொல்லு ஜெகதீஷ். சாமிஜி, நாங்க மாசம் மாசம் அவங்க பாராயணத்துக்கு வரோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எங்க பெரிய அண்ணன் வந்து போன் பண்ணி பேசிக்கிறாரு உங்ககிட்ட. யாரு? அவரோட வேலை. எங்க பெரிய அண்ணன், எனக்கு பெரிய அண்ணன்கிறாரு. பெரிய அண்ணன். சரி சொல்லுங்க. அவர் உங்ககிட்ட பேசிக்கிறாரு, அவர் வேலை விஷயத்துக்காகவும் அப்புறமா எங்க அக்காக்கு எங்க சின்ன அக்கா கல்யாணத்துக்காகவும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி எங்க சின்ன அக்கா கல்யாணம் கூடி வந்துச்சு. நாளானிக்கு கல்யாணம் சாமிஜி. நாளானிக்கா? நாளானிக்கு சாமிஜி. சிறப்பா நடக்கட்டும். 27ஆம் தேதி சாமிஜி. சரிப்பா. அவரு அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சா? அண்ணனுக்கு வேலை மேல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறாரு சாமிஜி. அவரு ஆனா வேலையில தான் இருக்காரு. முதல்ல வாங்கி கொடுக்க சொல்லுங்க. இப்ப என்ன பிரச்சனை ஜெகதீஷ்? இப்போ எனக்கு வந்து சாமிஜி, நான் முதல் ரிலையன்ஸ்ல வேலை பண்ணிருந்தேன், இப்ப வேலை விட்டுட்டேன். நான் சொந்தமா இப்ப தொழில் ஆரம்பிக்கணும். பிசினஸ் பிசினஸ் வேண்டாம். ஓகே சாமிஜி. இப்ப பிசினஸுக்கு போவாதீங்க. 30 வயசு வரைக்கும் பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முதலீட்டு பண்ணி பண்ணாதீங்க. சரி சாமிஜி. அது கண்டிப்பா சிக்கிடும். 30 வயசுக்கு மேல யோசிச்சுட்டு பண்ணுங்க. பரவாயில்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பர போனாலும் பரவாயில்லங்கிற பணம் உங்ககிட்ட இருக்குதுன்னா போங்க, தப்பு கிடையாது. அதிகமா கடனை வாங்கி பெருசா பண்ணணும்னு சொல்லி வச்சு அதுல போய் மாட்டிட்டு முழிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க எது பண்ணீங்கனாலுமே அந்த வளர்ச்சின்னு வரும்போது இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து பேரும் கிடைச்சிருக்காது, அதுக்கான பணமும் வந்திருக்காது, கட் ஆயிட்டு இருக்கும். இதான நடந்தது உங்களுக்கு? நல்லது. அப்போ இதெல்லாம் சாஸ்திரத்தை, அதுக்கு தான் உதாரணம் சொல்றது. விளக்கு என்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அது அந்தகாரத்தில் அடவியில் வழிகாட்டுதுன்னும் போது நிறைய, இப்போ நாளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுடரை வந்து மறைக்கிறது, அது என்ன பண்ணுற, அந்த தீபத்தில் எவ்வளோலாம் ரகசியம் இருக்குது என்பதை உணிவருது, நிறைய இருக்குது. அது சொன்னால் மிகையாக இருக்கும். ஆக தீப வழிபாடு என்பது நம் சாஸ்திரங்களை தழுவிய ஒரு வழிபாடு. அந்த தீப வழிபாடு யார் எப்படி போட்டாலும் ஒரு 10 நிமிஷமாவது அங்கே உட்காந்துட்டு வாங்க, அதில் தான் நமக்கு வந்து அந்த சக்திகள். இப்போ நான் சொல்கிறேன்னா கூட தட தடனு போய் போடணுமேனு கடமையோடு போட்டு 10 நிமிஷம் ஓடி போகிறது, அந்த சிந்தனையை வச்சுக்காம அந்த ஜுவாலையிலையும் இறைவன் பால் வருகின்ற தெளத்த சக்தியையும் ரெண்டும் ஒன்று கூட்டி நம் உள்ளத்திலும் உடலிலும் பதியும் போது, சுவாசத்தில் ஏறும் பொழுது நிச்சயமாக பல விஷயங்களில் தெளிவு கிடைக்கும் என்பது உண்மை. இதுதான் அந்த தீபத்தினுடைய ரகசியம். சரி, பொதுவாக ஃபோனில் வந்து முக்கியமாக ரொம்ப தவிர்க்க முடியாத யாராவது வெளிநாட்டு நண்பர்கள் சொன்னால் பேசுறது வழக்கம்.
ரொம்ப தவிர்க்க முடியாது. எல்லோரும் சாமி கொஞ்சம் அவர் பேசணுன்றாங்க அப்படின்னு பல பேர் சொல்ல, அது உண்மையான காரணங்களாக இருக்க சரிப்பா பேசலாம் அப்படின்னும் பொழுது, போன வாரம் முந்தின வாரம் ஒரு நண்பர்கிட்ட அப்படி தான், அவர் எந்த நாடு இந்தோனேஷியாவோ ஏதோ ஒரு நாடிலிருந்து எனக்கு சேவ் பண்ணார். அவர்கிட்ட எல்லாம் பேசினேன், அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்பதெல்லாம் சொல்லியாச்சு. அவருக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும். இதான்ப்பா பிரச்சனை, உனக்கு வந்து கடைசி வரைக்கும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த திசையில் பிறந்திருக்கிற இந்த திசை வரைக்கும் உனக்கு இருக்குது, உன் இறுதி காலம் வரைக்கும் பிரச்சனை இருக்குது, இது ஒரு கர்மா, இந்த கர்மாவில் எல்லாம் இப்படி தான் நீ அனுபவிச்சாகணும். அவரும் வந்து ஆமாசாமி ஆமாசாமி நான் பண்ணாதது கிடையாது போனாது கிடையாதுன்ட்டார். இப்போ விஷயம் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். என்ன ட்விஸ்ட்டுனா, அவர் என்ன ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, சாமி எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும், நீங்கள் என்னப்பா சொல்லு அப்படின்னு. அப்பா இப்போ என்னன்னா, தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இதானே சாமி சாஸ்திரம் சொல்லுது. ஆமாப்பா, இதில் என்ன சந்தேகம் இல்லை. முட்டாள் அப்பனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க, அந்த முட்டாள் அப்பன் பேச்சை கேட்டால் பிள்ளைய முட்டாளாக தானே போவோம். எங்கள் அப்பனே முட்டாள் தான், எல்லாத்தையும் பண்ணி நடுத்தருவில் எங்களை விட்டுட்டு போயிட்டான், ரெண்டு தங்கச்சி நான் தான் கல்யாணம் பண்ணேன், எல்லாத்தையும் நான் தான் எடுத்து செஞ்சு, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை, நீங்களே சொல்லிட்டீங்க 45 வயசாச்சு. இந்த மாதிரி முட்டாள் அப்பன் பேச்சை கேட்டால் புள்ள என்ன ஆகும்? இதை அது மட்டும் இல்லாமல், இதை வேறு திதி கொடுக்கலன்னா சாபம் சாபம்னு நீங்கள் யூடியூப்பில் சொல்கிறீங்க, டிவியில் சொல்கிறீங்க, அப்போ இந்த மாதிரி அப்பனுக்கு திதி கொடுத்தானா கொடுக்கலனா என்ன? இதுக்கு நீங்கள் எனக்கு சரியான ஒரு பதில் சொல்லி ஆகணும்னு. அடேப்பா, இது ஏடாகுடமான கேள்வி, இது என்னப்பா எதிர்மறையான கேள்வியெலாம் கேட்டுவிட்டார், இதுக்கு என்ன சொல்கிறது? நான் உனக்கு சொல்கிறத விட இது ஒரு அற்புதமான கேள்வி அப்பா, எனக்கே தோணாத ஒரு கேள்வி. எல்லாம் நிறைய பேர் சொல்லையோ, ஏயா பெத்த, நீங்கள் ஆசைப்பட்டு பெற்றுக்குன்னு எங்களை வந்து சொல்கிற அப்படின்னு எத்தனை எவ்வளோ பேர் சொல்லுவான். இன்னொரு தரப்பில் பாருங்கள், குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும், குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுவான். அப்போ இன்னொரு தரப்பில் பாருங்கள், நல்ல மனைவி நல்ல கணவன் இருப்பாங்க, இன்னொரு பொம்பளை ஓடி போயிடுவான். இதெல்லாம் நிறையா இருக்கே, இதுங்க இவனுங்களாம் எதுக்கு திடீர் கொடுக்கணும்? அப்புறம் அது ஏன் சாபமாக இவன் பண்ணுறதே தப்பு அப்படின்னு என்னை கேட்டார். அடடா, இது ஒரு நல்ல கேள்வி, ஏன் இது மக்கள் மனதிலையும் இருக்கக்கூடிய கேள்வி தானே, இதுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லலாமே. நான் டிவியில் சொல்கிறேன்ப்பா, நீ கேட்டுக்கோ, ராசி தொலைக்காட்சியை நீ பாரு, நீ பார்த்துக்கிட்டே வா, நான் இந்த கேள்வி அதுக்கு அங்கே பதில் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இது நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்குது, நிறைய தாய்மார்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, நிறைய பிள்ளைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெண் குழந்தை பிறத்து அப்பம் குடிங்காரனா குடித்து அந்த தாய் வீட்டு வேலை செய்து அந்த மூணு பசங்களையும் படிக்க வச்சு அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி அதில் என்ன கொடுமை? இந்த மாதிரி தாய் படிக்க வைக்கும்போது அதுங்க லவ் பண்ணி அது பாட்டுக்கிட்டு வேலையை பார்த்து அந்த தாயை குமுற வச்சுப்படும். எவ்வளோலாம் இருக்குது இந்த சமுதாயத்தில். அப்போ இவன் விட்டு போயிடுவான் ஒரு பக்தர். ஹலோ, வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்கே இருந்து பேசுகிறீங்க? நான் மதுரையில், நாங்கள் பழனி மதுரையிலேருந்து பேசுகிறோம் சாமி. யாருக்காக கேட்க போகிறீங்க? பையனுக்காக கேட்குறோம் சாமி. பையன் பேர் என்னம்மா? பையன் பேர், டேட் ஆஃப் பர்த் 21/12/1980. பையன் பேரை சொல்லுங்கம்மா. எல்லாரும் டிவியை பார்த்து ஏத்த உடனே டேட்டா பார்த்து டைமா பார்த்து இதே வேலையா போச்சுமா? விவேக்குமார் சொல்லுங்கம்மா. வினோத், விவேக்குமார். வினோத்குமாரா? விவேக், விவேக். விவேக்குமார், வயசு என்னாச்சும்மா? வயசு 29, 30 வரப்போகுது. சரிம்மா, இன்னும் கல்யாணம் ஆகலையாம்மா? ஆமாங்க சாமி. அவ்வளோதானம்மா பிரச்சனை? பாருங்க, இருக்கு சொல்கிறேன் சொல்ல, அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க. 30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்று வேலை சரியில்லாதது, இன்னொன்று உடலால் பிரச்சனை வருது, இது ரெண்டும் இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட சொல்லுங்கம்மா. கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, 30 வயசு ஆகுது, என்ன பண்றது? மூணு வருஷம் 4 வருஷத்துக்கு மேல தெரியுது எனக்கு. அவருக்கு 30 வயசு வரைக்கும் கல்யாணம், இவருதே தோஷ ஜாதகம் தான். இவருக்கு நல்ல ஜாதகம் வந்தா 27-30 முடிஞ்சிடும், 30 தாண்டுதுன்னு சொன்னாலே
அது ஒன்று கலஸ்திர தோஷமாக இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு குரு தோஷமாக இருக்கும், இல்லை செவ்வாய் தோஷமாக இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அப்போ சொல்லுங்கம்மா. இப்போ கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கா சாமி? ஆமாம் இருக்கு. எப்போ பண்ணுறது? அப்போ பண்ணால் எப்போ சாமி பண்ணுறது? 3 மந்த்துக்குள்ளே வச்சுக்கோங்கம்மா. 3வது மாசத்துலேருந்து 6வது மாசத்துக்குள்ளே எப்போ வேணாலும், அதுக்கு மேலே தள்ளாதீங்க. 6வது மாசத்துக்குள்ளே பண்ணணும் இல்லைனா அதுவும் நழுவிட 37 தான் நடக்கும், 33-37 தான் நடக்கும். ஆயில் தோசை இருக்குன்னு என்னமோ சொல்கிறாங்க சாமி அவனுக்கு. புரியலம்மா. ஆயில் தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க, அதை உங்ககிட்ட நாங்க 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லம்மா, பரவாயில்லம்மா. ஆயில் தோஷம் என்ன, எதை வச்சு சொல்றாங்க? தெரியல, இப்ப அந்த காலகட்டம் என்னமோ உனக்கு ஜெண்டா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அஸ்தம சனி ரசபராசி ரோஹிணி நட்சத்திரம். இப்பதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்மா, 30 வயசு தாண்டிட்டா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரது என்ன நட்சத்திரம் வருது? ரோஹிணியா? ஆமா ரோஹிணி நட்சத்திரம் சார். 21 வந்தா 30 ஆரம்பம். அதாம்மா ரோஹிணி தானே சொல்றீங்க? அவருக்கு வந்து குரு தசை ஆரம்பிச்சிருக்கும்மா. அது வந்து மாரக பாதகாதிபதியான தசையா வரும் அவருக்கு. அதனால அந்த மாதிரி ஆயில் தோஷம் சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லம்மா. அந்த மாரக பாத குருவோட சேர்ந்து யாராவது கெட்டு போயிருப்பாங்க. 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவான அறிவு அவர் உபயோகப்படுத்தாத, அப்பப்போ உங்களையும் குழப்பி விட்டு அவரும் குழம்பிட்டு டென்ஷன் ஆகுறாரா? அதே நேரத்தில் அவர் போய் சொல்றமா, அதே நேரத்தில் அவர் எந்த காரியத்துக்கு போனாலும் முழுமையா செய்ய மாட்டார் இல்லையா? அறிவா செஞ்சு அதை கரெக்டா முடிச்சு எடுத்துட்டு வந்துடுறாரா? கொஞ்சம் அந்த லேட் ஏன் ஆகுது? அதுதான்மா, இது இது எதற்கு சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. குருவால இந்த மாரக பாதகாதிபதியா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். அந்த மாதிரி பயம் இல்ல, பயப்பட வேண்டியது இல்லைன்னா இந்த குணம் இருக்கிறதுனால பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அவரோட ஜாதகத்துல குரு தனித்து இருக்காது. கேளுங்க, நான் சொல்லிடுறேன், அது கண்டிப்பா தனிச்சிருக்கா. சுக்கிரனோட இருக்கிறதுனால மாரக பாதகாதிபதியா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் குரு தசை நல்லா இருக்காது. இவருக்கு குரு தசை நல்லா இருக்கும் பாருங்க. கல்யாணம் பண்ணுவாரு, எல்லாமே இதுல பண்ணுவாரு பாருங்க. அந்த காதல் பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுவாரா? புரியலம்மா, புரியலம்மா. கட் ஆயிடுச்சு. ஐயோ, லவ் மேட்டர் கொஞ்சம் பிடிச்சி நல்லா எடுக்கலான்னு பார்த்தேன் நான், அதுக்குள்ள கட் ஆகி போச்சு. நம்ம அப்புறம் திதிக்கு போயிடுவோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, எதுக்கு திதி கொடுங்க இந்த மாதிரி அப்பனுங்களுக்கு அப்படி போட்டு கேட்டார். யா எனக்கு ஒன்றும் புரியல, சிரிச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன், டிவியில் சொல்கிறேன் பார்க்கலான்ட்டு. ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் இது ஒரு பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி தாய், எத்தனை தாய் வேலைக்கு போய், அதே மாதிரி பசங்க, பொட்டை புள்ளி விட்டுருங்க, ஆம்பளை பசங்க ஒரு 2 பசங்க இருக்கும். அம்மா கஷ்டப்படுவா, அப்பா விட்டு ஓடிட்டுருப்பான். இந்த அம்மா வீட்டு வேலையை செய்து கஷ்டப்பட்டு ராத்திரி நெருப்பில் வந்து அந்த பசங்களை காப்பாற்றினா அவன் குடிச்சிக்கிட்டு திரிவான், காசு கொடுன்னு அம்மாவை அடிப்பான். ஏன் இதுக்கெல்லாம் காரணம்? விட்டு போனானே அப்பன், அவன் தானே காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அதனால் இது ஒரு நல்ல விஷயம், ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியாது இந்த கேள்வி. அடுத்த வாரம் சுவாரஸ்யமாக கலந்தாய்வோம். ஏன்னா 2 வட்டம் போட்டார், இதுக்கு மேலே விட மாட்டார். இந்த சுக்கரேவதி சூட்சும தேவி பூஜை இருக்குது பாருங்க, சின்ன விஷயம் இல்லை. அதுக்கு தான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தேன், அதை பற்றி பெரிய விளக்கமும் நான் கொடுக்குறேன். எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அனுபவ தரவுகளும் பார்த்துருப்பீங்க, மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஒவ்வொருவருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறான், ஆனால் யாரும் கடவுளாக முடியாது என்பதை மனதில் வைத்து கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். சந்தோஷமாகவும் சாந்தியாகவும் பிரார்த்தனைகள் நிறைவேறி கவலைகள் தீர்ந்து பார்த்து கொண்ட அத்துணை பேருக்கும் இறையருள் குருவருள் என் வாசி கிடைக்கட்டும். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குருவரே.
குருவரே, எங்கள் குருவரே, உரை தீர்க்கும் அவர் திருவருளே, குருவரே.